ஸ்விக்கி, ஜொமேட்டோ, ஓலா ஆட்டோ, ஊபர் ஆட்டோ ஓடுறது, சாய் கிங்ஸு, அர்பன் டீகளில் போய் டீ விற்கிறது, இல்லைன்னா பார்த்தீங்கன்னா நீங்கள் குஸ்கா போட்டு விற்கிறது, பிரியாணி போட்டு விற்கிறது, இல்லை வந்து ஜூஸ் விற்கிறது, துணிகளை விற்கிறது, டாடா மேஜிக் ஓடுறது, ஷேர் ஆட்டோ ஓடுறது, எலக்ட்ரிஷியனாக இருக்கிறது, எல்லா தொழிலும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய லேபரை உழைப்பை விற்று அதனால வந்து கூலி சம்பாதிக்கக்கூடிய ஒரு சூழல் தான் இன்னைக்கு உருவாக இருக்குது. இந்தியாவில் இருக்கக்கூடிய படித்த இளைஞருடைய மனித வளம் என்பது வீணடிக்கப்பட்டு கொண்டே இருக்கின்றது. அவருடைய மனித வளம் வந்துன்னா முறையாக பயன்படுத்தப்படாததுனால அது சூறையாடப்படக்கூடிய செயலா இருக்குன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதோட வெளிப்படம் நீங்க பார்த்தா எங்கேயாவது ஒரு கவர்மெண்ட் வேலை இருக்கா அப்படின்னா உடனே கூட்டம் போய் சேருது. இப்ப ஏர் இந்தியாவில் போயிட்டு பாத்தீங்கன்னா வந்து பாம்பேல ஆள் எடுக்கிறான், எதுக்கு மூட்டை தூக்கிறதுக்கு ஆள் எடுக்கிறான், 2000 பேர் வரலாம், 25,000 பேர் இன்டர்வியூ போறான். நீங்க வந்து ஒரு ஊர்ல வந்தோம்னா 500 பேர் வேலைன்னு சொன்ன பார்த்தா 50 லட்சம் பேர் போய் நிக்கிறான். உத்தரப்பிரதேசில் பார்த்தோம்னா போலீஸ் ஸ்டேஷன்ல பியூன் வேலைக்கு வந்து 5ஆம் கிளாஸ் படிச்சது பார்த்தீங்கன்னா டாக்டரேட் படிச்சு போய் போய் நிற்கிறான். இன்னைக்கு எல்லா இடத்துலனா படிச்ச இளைஞர்கள் இருக்கிறாரு, ஆனால் அவர்களுக்கான ஒரு வேலை வாய்ப்பு இல்லாத ஒரு சூழல் இருக்குது. அப்போ இன்னைக்கு இந்தியாவுடைய மிக பிரதான பிரச்சனை பார்த்தீங்கன்னா நாட்டோட மிக முக்கியமான பிரச்சனை வேலையின்மை தான். சரி, போயிட்டு வேலையின்மைனா என்ன அர்த்தம் பார்த்தீங்கன்னா, இப்போ அரசாங்கத்துல பொதுத்துறை நிறுவனங்கள் இருந்துச்சுங்களேன், ரயில்வே நிறுவனத்தில் ரயில்வே வந்து 5 லட்சம் போஸ்ட் காலியா இருக்கு. 5 லட்சம் போஸ்ட் ஆள் நிரப்பதெல்லாம் பார்த்தீங்கன்னா மாசத்துக்கு 3 வாட்டி 3 ரயில் முடியுது, 100 கணக்கான உயிர் வந்து சாவுது. சாவறதுக்கு காரணம் போதுமான வந்து ரயில்வேல பணியாளர் இல்ல, போஸ்டல் டிபார்ட்மெண்ட்ல பணியாளர் இல்ல. இப்ப பிஎஸ்என்எல் ஜியோ வந்து ஏர்டெல்லாம் கட்டணத்தை உயர்த்தணும்னா அப்படியே லட்சக்கணக்கான பேர் பிஎஸ்என்எலுக்கு போறான். பிஎஸ்என்எலுக்கு போனா பார்த்தீங்கன்னா ஆபீஸ்ல ஆள் இல்ல, சர்வீஸ்க்கு பிரச்சனை. நீங்க பிஎஸ்என்எல் ஆபீஸ் போனா பிஎஸ்என்எல் ஆபீஸ்ல ஒர்க்கரே கிடையாது, எல்லாத்தையும் பிஆர்எஸ் கொடுத்து அனுப்பிச்சு வச்சுட்டான். அப்ப என்ன ஆகுதுன்னா வேலை வாய்ப்பு என்பது என்னன்னா பணி பாதுகாப்பு. பணி பாதுகாப்பு மூலயமாக தம் இந்திய நாட்டினுடைய பொதுத்துறையை வந்து பலப்படுத்தக்கூடியது, அது மூலயமாக நாட்டு மக்களுக்கான உரிய சேவை செய்வது, இது எதுவுமே இல்லை. நீங்க தமிழ்நாட்டில் பார்த்தோம்னா ஆசிரியர் பண்ணணும் காலியா இருக்கு, நர்ஸ் பண்ணணும் காலியா இருக்கு, டாக்டர் போஸ்ட் காலியா இருக்கு, டிரைவர் போஸ்ட் காலியா இருக்குது, இபில காலியா இருக்குது, அரசு ஊழியர் காலியா இருக்குது, பேராசிரியர் பண்ணணும் காலியா இருக்குது, ஒத்தனையும் வேலை நிரப்பல. எல்லா இடத்துல என்ன பண்றாங்க, கஸ்ல வச்சு 18,000 ரூபாய் 20,000 ரூபாய் கொடுத்து கூலிக்கு வந்து ஆள் வைக்கலாம். அப்ப இது இதெல்லாம் வேலையின்மையோட பிரச்சனை. நான் 18,000 ரூபாய் சம்பாதி 1,000 டாக்டரேட் படிச்சிருக்கணும், நான் ஊபர்ல வேலை செய்யறதுக்கு எதுக்கு நான் வந்து ஒரு எம்எஸ்சி படிச்சிருக்கணும். அப்ப என்னன்னா இதுதான் அடிப்படையான பிரச்சனை. இது இது இந்த பிரச்சனை வந்து இந்த நாட்டுக்கு முன்னாடி வந்திருக்குது. ஒரு மிக நாடாளுமன்ற தேர்தல் ஒரு பெரிய அளவுக்கு விவாதம் ஆச்சு, ஆனால்தான் பல மாநிலங்கள்ல வட மாநிலங்கள்ல பிஜேபி தோற்கெடுத்தது காரணம் வந்துன்னா வேலையில்லா பிரச்சனை. அப்ப இன்னைக்கு வேலையின்மை பிரச்சனை முக்கியமா வந்துக்கூடிய சூழல்ல நம்ம என்ன கருதுன்னு சொன்னா, இந்த நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் இளைஞர் அமைப்புகள்னா வேலையின்மை பிரச்சனையை மையமா வைத்து மிகப்பெரிய மக்கள் கிளர்ச்சி நடத்த வேண்டிய அவசியம் இருக்கின்றது. வேலை என்பது நம்முடைய உரிமை, சமூக பாதுகாப்போட வேலையை தேவை. இப்போ நீங்க வந்து நான் 18,000 ரூபாய் 12,000 ரூபாய் தான் சம்பாதிக்கிறேன், எனக்கு ஒரு ஜீன்ஸ் பேண்ட் வாங்கணும், என் மொபைல் ரீசார்ஜ் பண்ணணும், என் ஊடு சம்பாதிச்சு காசு கொடுன்றேன், என்கிட்ட 18,000 ரூபாய்னா நான் என்ன பண்ணுவேன், நான் 2 ஷிஃப்ட் செய்யறேன், காலையில வேலை செய்யறேன், நைட்டு வேலை செய்யறேன், 40 வயசு நான் செத்துட வேண்டியதான், இல்ல 2 கிட்னியும் போட வேண்டியதான், சுகர் வந்துடும். அப்பனா வந்து வருமானத்திற்காக 14 மணி நேரம், 18 மணி நேரம், 20 மணி நேரம் இளைஞர்கள் இளம் பெண்கள் உழைக்கிறாங்க. அப்ப இந்த இளம் மனிதர்களுடைய உழைப்பு யாருன்னா ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட ஏழை இளைஞர்கள் தான் அது வேலை செய்யறாங்க. அப்ப அவன் வாழ்வாதாரத்தை ஏன்டா சாவடிக்கிறீங்க, நீ ஒழுங்கா வேலை கொடுக்காம நீ என்ன அவன் வந்து சாவடிக்கிறன்ற கேள்வி இதை நாம எழுப்ப வேண்டும். கார்பரேட்டில் லாபம் சம்பாதிச்சிருக்க ஒரு பக்கம், நீங்க வந்து சென்னை மாநகராட்சியில தூய்மை பணியாளர் சம்பளம் வந்து 10,300 ரூபா, அதே நிரந்தரமா எடுத்தனா 38,000 ரூபா சம்பளம் கொடுக்கணும். நீ 10,300 ரூபா வந்து தூய்மை பணியாளர் கொடுத்துட்டு நீ என்ன பண்ற, கார்பரேட்டில் கொள்ளையடிச்சிருக்கிற. பிஜேபி வந்து பேசிக்கலி வந்து என்னன்னா அவங்க வந்து ஒரு கார்பரேட் கட்சி, கார்பரேட்டுக்கான கட்சி. ஏன்னா அவனுடைய ஓனர் யாருன்னா அதானி அம்பானி, அவங்களுடைய தேவைக்காக வேலை செய்யக்கூடிய ஒரு கட்சி தான். அது பேருக்கு நான் இந்துக்களுக்கான கட்சி இவங்களுக்கான கட்சின்னு பேசினாலும் அடிப்படையா அது கார்பரேட்டுகளுக்கும் உயர் சாதி உயர் வர்க்கத்திற்கான ஒரு கட்சியாக பாஜக இருப்பதனால அவன் வந்து பக்கோடா விற்கிறேன்னு சொல்றது, பஞ்சர் விற்கிறேன்னு சொல்றதுலாம் ஒரு பெருசாக பார்க்கவே முடியாது. முன்னாடி இப்படி பேசுறான், அவன் புத்தியே அப்படிதான் இருக்குது. அவன் ஒரு கிரிமினல் கிட்ட போய் என்னத்தை எதிர்பார்க்க முடியாது.